குஜராத்தில் கடந்த மூன்று நாட்களுக்கும் மேலாக பெய்து வரும் கனமழை அம்மாநிலத்தின் பல பகுதிகளை வெள்ளக்காடாக மாற்றியுள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்திற்கு இராணுவத்திடம் உதவி பெற வேண்டிய நிலைக்கு குஜராத் அரசு தள்ளப்பட்டிருக்கிறது மத்திய அரசு ஆறு இராணுவ குழுவை அனுப்பியுள்ளது தவிர பதினான்கு என்டிஆர்எஃப் மற்றும் இருபத்தி இரண்டு எஸ்டிஆர்எஃப் குழுக்களையும் அனுப்பியுள்ளது மாநில அரசு அளித்துள்ள தரவுகளின்படி இதுவரை பொதுமக்களில் இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் முதலில் தெற்கு குஜராத் பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது ஆனால் கனமழை தீவிரமடைந்த பிறகு மத்திய குஜராத் சௌராஷ்டிரா கட்ச் உள்ளிட்ட பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்படும் சூழல் உருவானது குஜராத்தில் உள்ள பத்து தாலுகாக்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக துவாரகாவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்று ஐம்பத்து மூன்று மில்லி மழையும் ஜாம்நகரில் முன்னூற்று எண்பத்தி ஏழு மில்லி மழையும் பெய்திருக்கிறது இதனால் நெடுஞ்சாலையை மூட வேண்டிய சூழல் உருவானது வடோதராவில் விஸ்வாமித்ரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஊருக்குள் புகுந்துள்ளது சில பகுதிகளில் ஐந்தடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தான் உள்ளது தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் எவ்வளவு தேங்கியுள்ளது என்பதை பார்ப்பதற்காக பவானி நகருக்கு வந்திருக்கிறோம் நேற்றே வந்து வீட்டில் எல்லா பொருட்களையும் பத்திரமாக உயரத்தில் வைத்தோம் ஆனால் இப்போது தண்ணீர் தேங்கியுள்ளதால் இங்கு மாட்டிக்கொண்டோம் அனைவரும் வீடுகளை பூட்டிவிட்டு வெளியே அலைகின்றனர் தன்னார்வலர்கள் வழங்கும் உணவு பொட்டலங்களை மக்கள் நம்பியிருக்கிறார்கள் இங்குள்ள பாலத்தின் அடியில் வசிக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் மரங்கள் விழுந்தது சாலைகளில் சேதம் போன்றவை காரணமாக எண்ணூற்று ஆறு சாலைகள் மூடப்பட்டுள்ளன தண்டவாளங்களை நீர் சூழ்ந்துள்ளதால் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது குறைந்தது எழுபத்தைந்து ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி குஜராத் கடுமையான தடையை எதிர்கொண்டுள்ளது மழை வெள்ளம் காரணமாக பல பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு கிராமங்களுக்கான மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது இதில் ஏழாயிரத்து எண்ணூற்று ஆறு கிராமங்களுக்கு மீண்டும் மின்சாரம் வழங்கப்பட்டுவிட்டதாக அரசு கூறுகிறது சுரேந்திர நகர் மற்றும் ராஜ்கோட் மாவட்டத்தின் பொறுப்பு என் வசம் உள்ளது அதனால் பாதிப்பை பார்வையிட சுரேந்திர நகருக்கு வந்தேன் கனமழை நிலவரம் குறித்து ஆலோசிப்பதற்காக மாவட்டத்தின் மூத்த அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினேன் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மின்னல் தாக்கி பதிமூன்று கால்நடைகள் உயிரிழந்துள்ளன ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் பெய்த கனமழையில் குடிசைகள் உட்பட முப்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளன சோட்டிலாவில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் பத்வானில் இருநூற்றி ஒரு பேரும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்காக குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் நிலைமையை சமாளிக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேலின் அலுவலகம் தெரிவித்துள்ளது பருவமழை காலத்தில் உண்டான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக குஜராத்தில் அதிகனமழை பெய்து வருகிறது மாநிலத்தில் வெள்ள நிலவரம் மோசமடைந்துள்ளதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநில முதல்வருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மத்திய அரசு உரிய உதவியை வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார்